எலிவால் அளவுக்கு கூட இருக்காது எனக்கு முடி, அவ்வளோ கொட்டிடுச்சு. நல்ல ஸ்கேல்ப் எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு கொட்டிடுச்சு. நீங்க கொஞ்சம் பாருங்களேன், ஐயோ எனக்கு லைட்டா தலை சுத்துது, இது கூந்தலா என்னன்னே புரியல. அங்க பாருங்களேன் சைஸ். ஆக்சுவலா ஒரு வாட்டி மாட்டிச்சு பைக்ல, டிஸ்க்ல மாட்டிச்சு. உட்காந்துட்டு போகும்போது ஒரே கூட்டம் என்ன சுத்தி கொஞ்ச கொஞ்சம்னு, என்னன்னு பார்த்தா என்ன ஷால் மாட்டிச்சா, ஷால் மாட்டிச்சு இல்லைங்க, முடி மாட்டிச்சு, முடியா முடியா முடியான்னாங்க. இது என்ன நல்லா எதுவுமே பண்ணதே கிடையாது, அதான் உண்மை. ஆமா, தடை வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலா பெறல்துன்னு சொல்லிட்டு நானே மெரிச்சு மெரிச்சு நிறைய விழுந்துட்டேன். இதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தனித்தனியா சொல்லுங்க. ஏன்னா கோகனட் ஒரு ஜூஸ் அது எல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் இருக்குல்ல, அந்த பெப்பரும் நாங்கள் கொஞ்சம் அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டா ஒரு மாதிரி முடிக்கு எந்த டேமேஜும் ஆகாது, ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால அதெல்லாம் பெப்பர் ஜாஸ்தி பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது ரொம்ப பெனிஃபிஷியல் ஹேருக்கு. ஹேருக்கு வந்து பெப்பர் போடுறோம்னா ஜாஸ்தி போட்டக்கூடாது, டூ மச் போட்டால் ஸ்கேல்ப் வந்து இரிட்டேஷன் ஆகும். அதனால ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டு எவ்ரி சண்டே ஒரே நல்லா தலை கொழுப்பான். அந்த ஹாஃப் அன் அவர் உட்காந்து ஆலிவேரா ஜெல், வீட்டில் வளர்க்குற ஆலிவேரா கற்றால எடுத்து டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடுவான் எம்டி ஸ்டொமக்கில். அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும், ஊற வைக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சுட்டு சிவக்காய் போட்டு வாஷ் பண்ணுறதான். ஆயில் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் ஹீட் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கிறது எப்பயுமே. ஸோ பாடி ஹீட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அந்த பொல்யூஷனால் நான் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். வெறும் கோகனட் ஆயில் இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக வர்றது வந்து ஃபஸ்ட்டு ஹேருக்கு வந்து விளக்கெண்ணெய் தான், கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இந்த மூணு எண்ணெயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அது கூட நம்மளோட கார்போக அரிசிகள், அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 இன்க்ரீடியன்ஸ் வரும். ராபிட் பிளட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அது அந்த ராபிட் பிளட், ராபிட்டோட பிளட். ஓ ஓகே. அதை எடுத்து நாங்களே வீட்டில் தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது எப்படின்னா, எனக்கு நல்ல லாங் ஹேர், சின்ன வயசுலேருந்து டைஃபாய்டு வந்தது இன் பிட்வீனில். ஸோ அப்போ வந்துட்டு ஃபுல் ஹேர் லாஸ், என்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்குது, சுத்தம் எலிவால் அளவுக்கு கூட இருக்காது எனக்கு முடி, அவ்வளோ கொட்டிடுச்சு. நல்ல ஸ்கேல்ப் எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுத்தேன், நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போனேன், எதுவுமே செட் ஆகலை. ஒரு 6 மந்த்ஸ் நானே பிரேக் எடுத்து அம்மா கிட்ட உட்காந்து பேசி இன்வென்ட் பண்ணது அது. Own invention actually. I'm trying to get patent for it. பெண்களுக்கு மட்டும் தான் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா ஆண்களும். ஆக்சுவலா சொல்ல போனா நம்பவே மாட்டீங்க, பசங்க தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் விட பசங்க அவ்வளோ, என் ஆஃபீஸில் அவ்வளோ பேர், ஆஃபீஸில் அவ்வளோ பேர், என்னோட ஹாஸ்டலில் இருக்கவங்க தம்பி அப்படி ஒருத்தங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலாக என்னோட ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது, இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒருத்தங்க சும்மா இது யூஸ் பண்ணிப்பா, அதாவது சும்மா ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பாரோ பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வித்தின் சிங்கிள் வாஷ்லேயே இருக்கும். அவங்களே கேட்டு வாங்கிப்பாங்க, ஒரு ஒரு பார்சல் ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க 100 ml, நெக்ஸ்ட் எல்லாமே 6 லிட்டர் 7 லிட்டர் அப்படி ஆர்டர் பண்ணுவாங்க. சரி, இப்போ இது எவ்வளோ நாள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரே வாஷ்லேயே தெரியும். சீரியஸ்லி மேம், க்ரோத்தா? யா, க்ரோத் இல்ல, உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது இல்லையா, ஹேர் வாஷ் பண்றப்பதான் நல்ல ஹேர் ஃபால் உங்களுக்கு தெரியும். நீங்க கோம் பண்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ரெகுலரா வாஷ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் தெரியும். இந்த ஆயில் வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், அதுபடிதான் யூஸ் பண்ணும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வச்சுட்டு ஒரு நாள் நீங்க நெக்ஸ்ட் டே வாஷ் பண்றப்போ உங்களுக்கு எப்பயும் இருக்கிற ஹேர் ஃபாலோட அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும்.